இப்போ நமக்கு வந்து இப்போ அந்த ஒரு சேர் இருக்குது இப்போ நாளைக்கு வந்து பார்த்தாலும் இந்த சேர் இப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு அது இப்போ மாற்றம் எதுவுமே தெரியாது இப்போ அந்த ஃபோன் இருக்குது இதை நாளைக்கு வந்து பார்த்தாலும் இப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மாற்றம்லாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஆனால் ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கிட்டே தான் இருக்குது எல்லாமே அணுக்களால் ஆக்கப்பட்டது அந்த அணுக்கள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் இயற்கை அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் மாற்றம் மெல்ல மெல்ல ஏற்பட்டுகிட்டே இருக்குது இப்போ நம்ம உடம்பு இருக்குது உடம்பும் வந்து அணுக்களால் ஆக்கப்பட்டது தான் அதுவும் இப்போ நாளைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த என்னை பார்த்தா நாளைக்கு பார்த்தாலும் நான் இன்னைக்கு இருக்கு நேற்று இன்னைக்கு போயிருந்த மாதிரி தான் நாளைக்கு பார்த்தாலும் அப்படி தான் தோணும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அதுவும் வினாடிக்குனாடி மாறிக்கிட்டே இருக்குது இப்போ இது மாறுறத விட இது இன்னும் கொஞ்சம் வேகமாக மாறுது உடல் உள்ள மாற்றம் இப்போ இதே மாதிரி தான் மனசும் அதே மாதிரி தான் மனசும் வந்து ஒரு வினாடிக்கு வினாடி மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அந்த இதோட உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது மனசு வந்து மின்னல் வேகத்தில் இருக்குது ஒரு வினாடி இருக்கிறது அடுத்த வினாடி இருக்காது அவ்வளோ வேகமாக மாற்றம் இருக்குது ஆனால் நமக்கு தெரில ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் அங்கே தொடர்பாக ஒன்றுமே கிடையாது அதனால் அந்த தொடர்பு படுத்துறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் புத்தம் புதுசாக நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ணிட்டீங்கனாலே பழசெல்லாம் போயிடும் பிரச்சனைகள்லாம் பழச தூக்கி சமைக்கிறது தான் பிரச்சனையே இப்போ நீங்கள் வந்து ஒரு நோய் இருக்கிறோங்கிற எண்ணமே கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடும் அதனால் நோய் இருக்குங்கிற எண்ணத்தை கூட நீங்கள் விட்டுடலாம் அது இப்படி ஒன்று நோய் இருக்குங்கிற எண்ணமே கூட அதே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் இது வந்து மனதினுடைய இயக்கங்கிறது எப்பவும் புத்தம் புதுசாக இருக்கணுங்கிறது தான் சரியான நல்லா அது உண்மையிலே அப்படி தான் இயற்கை அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது நாம் தான் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் இதை இப்படி பண்ணணும் அது அப்படி பண்ணணும்னு சொல்லி எதையோ ஒன்று டைமே என்னத்தையோ ஒன்று நம்ம மனசுக்குள்ளே திணிச்சு இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சில ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிடுறோம் அதனால் மனசை பொறுத்தளவில் ஒழுங்குபடுத்துகிறதான் பிரச்சனை மனசை வந்து இயற்கைக்கு விட்டுறணும் இயற்கையாக விட்டுட்டோம்னு சொன்னால் அதுவே நல்லாயிரும் இப்போ அந்த குழந்த வந்து இயற்கையாக இருக்குது எவ்வளோ நல்லாயிருக்கு ஆனந்தமாக இருக்குது அந்த குழந்தைக்கு வயசாக ஆக அறிவு வந்து வளர்ந்துடும் அறிவு வளர்ந்த பிறகு அடுத்தவங்களும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த குழந்தை தனித்தானையும் எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கண்ட்ரோலும் வந்துடும் இந்த கண்ட்ரோல் வரும் பொழுது தான் அப்புறம் அந்த இயற்கையும் கண்ட்ரோலும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று அடிச்சு பிடிச்சி உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சிலமாக வந்துடும்போது தான் அந்த மாதிரிலாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது அதனால் இதில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல எல்லாமே அதை இயற்கைக்கு விட்டுட்டா போதும் நாம் செய்கிறதுக்குங்க ஒன்றுமே கிடையாது எல்லாமே இயற்கை தான் எதுலேயுமே குற்றம் கண்டுபிடிக்கிறதை விட்டுறணும் குற்றம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் குற்றம் அடுத்தவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறத விட நமக்கு நாமளே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது நம்மளை முதல்ல குறை சொல்லக்கூடாது அடுத்தவங்களை குறை சொல்கிற கூட தப்பு இல்லை நம்மளை குறை சொல்கிறது தான் ரொம்ப தப்பு அதனால் நம்மளை குறை கண்டுபிடிக்கிறது நான் தப்புன்னு சொல்கிறது இதுதான் முதல்ல தப்பு அது அதனால் எதுவாக இருந்தாலும் இயற்கை தான் இயற்கை தான் நேச்சுரல் தான் நீ எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இயற்கை வந்து வினாடிக்கு வினாடி மாறிடும் எதுவுமே அங்கே அழுக்கே தங்காது ஒரு ஒரு தண்ணி ஓடுற தண்ணி பார்த்தீங்கன்னா தேங்கினு சொன்னால் தண்ணி அது எல்லா சகதிகளும் அதுகளெல்லாம் ஃபார்ம் ஆயிரும் அழுக்காயிரும் அது ஓடுற ஆற்றுல சகதி இருக்குமா எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அது ஓடுத்து இது இருக்காது எல்லாம் புத்தம் புதுசாக இருக்கும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அதே மாதிரி நம்ம மனசுமே வந்து இதை இதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பிடிச்சு வைக்கிறதுனால தான் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுறணும் எதுனாலும் அங்கே தங்கி இருக்கக்கூடாது அதை இயற்கை கொட்டால் போதும் நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை அதுவே ஒரு ஆறு மாதிரி தான் ஓடிகிட்டு அது ஓடுற ஆற்றுல நம்ம வந்து நீங்கள் குறுக்க கையை விட்டு நெல்லுன்னு கைவிட்டாலும் சரி அல்லது ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி நீங்கள் ஆற்றுக்கு குறுக்க கை விட்டிங்கன்னு சொன்னால் கையை சுற்றி தண்ணி சுழ ஆரம்பிச்சிடும் அதுதான் பிரச்சனை அதனால் ஆற்றுக்குள்ளே விடக்கூடாது அதனால் அந்த அதை இயற்கையாக விட்ருங்கவுங்க மனசு மட்டும் இயற்கையாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலை சம்மந்தமாக சிந்திக்கலாம் உங்க நான் இப்படி இருக்கணும் நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை பற்றி நீங்கள் எந்த சிந்தினாலும் சிந்திக்கக்கூடாது அடுத்தவங்களை பற்றி கூட சிந்திக்கலாம் அடுத்தவங்க எப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு கூட சிந்திக்கலாம் நீங்கள் இப்படி இருக்கணும்னுட்டு சிந்திக்கக்கூடாது நான் இப்படி இருக்கணும் நான் எப்படி இருந்தாலும் கரெக்டு தான்ட்டு போயிட வேண்டியது தான் உங்களை வந்து குறை கண்டுபிடிக்கவே கூடாது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது நான் இதில் தப்பு பண்ணிட்டேன் இதில் ரைட் பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களை நீங்கள் அளவு போட்டு பார்க்கக்கூடாது உங்களை நீங்கள் இயற்கைக்கு விட்டுருங்க நீங்கள் சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே அதான் இறைவன் செயலின்ட்டு எடுத்துகிட்டாலும் சரி அல்லது இயற்கையினுடைய செயல்னு எடுத்தாலும் சரி உங்களை வந்து இயற்கைக்கு விட்டுறணும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை இயற்கைக்கு விடுறீங்களோ அளவுக்கு எல்லாமே தன்னைத்தானே சரியாக ஆற்றுல வந்து நீங்கள் சில ஊர்களெல்லாம் ஆற்றுல வந்து சாக்கடை கூட விட்ருப்பாங்க ஒரு ரெண்டு ஊர் கழிச்சு அந்த ஆறு போகும்போது அங்கேருந்து அந்த ஆற்றுலேருந்து தான் அபிஷேக தீர்த்தம் கூட அதில் இருந்தால் எடுப்பாங்க அது உண்மையிலே அந்த தண்ணியும் சுத்தமாகிடும் ஆற்ற சாக்கடை விட்டாலும் கூட அடிச்சுட்டு போயிடும் அது அதனால் அங்கே எதுவுமே தங்காது அதனால் இப்போ நம்ம மனசில் வந்து ஏதோ சுழலை க்ரியேட் பண்ணி விட்டீங்க எனக்கு இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும்னு சொல்லி ஏதோ சுழலை க்ரியேட் பண்ணிட்டீங்க அந்த சுழலை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் தெரியல ஐயா அது எதுவுமே அங்கே பெர்மனண்ட்டு கிடையாது நீங்கள் தப்பாக ஒன்றும் பண்ணினாலும் கூட அதை அழிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் தண்ணி இருக்குது தண்ணியில் வந்து ஒரு நீங்கள் உங்கள் பேரை எழுதுறீங்க உங்கள் பேரை வந்து வரலாறு எழுதுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதிட்டேன்னு சொல்லி அழிக்கணுமா அது அது எழுது எழுத அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் உங்கள் மனசில் வந்து பெர்மனண்ட்டாக ஒரு எழுத்தே கிடையாது அது எல்லாமே அடிச்சுட்டு போயிடும் நீங்கள் தப்பாகவே என்னதாகணும் பண்ணாலும் கூட அது கூட அடிச்சுட்டு போயிடும் அதனால் இங்கே தப்பு ரைட்டுங்கிறதே கிடையாது அதை இயற்கையாக விடுறதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மனசு எல்லாமே நல்லாயிரும் நார்மலுக்கு வந்துடும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நீங்கள் எதை எப்படி செய்யணுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களை எப்படி வச்சுக்கிடணும்னு சொல்லி உங்களுக்கு எந்த முயற்சியுமே இருக்கக்கூடாது செயலை எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுங்கள் உங்களை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணக்கூடாது உங்களை இயற்கை கூட்டுருங்க இறைவன் கொடுத்தாலும் சரி இயற்கை விட்டாலும் சரி உங்களை நீங்கள் கையில் தூக்கக்கூடாது உங்களை கம்ப்ளீட்டாக கீழே இறக்கி விட்ருங்க உங்களை ஆற்றுல போட்டுருங்க ஆறு எங்களை கூட்டிகிட்டு போதோ கூட்டிகிட்டு போட்டோம் அந்த மாதிரி வச்சுருங்க அதுக்காக என்ன வேணாலும் செய்கிற செயலையுமே வந்து இறைவன் பார்த்துக்கிட்டா எல்லாம் விடக்கூடாது செய்ய வேண்டிய செயலும் நீங்கள் தான் திட்டம் இப்போ ஒரு வேலை இல்லைன்னா வேலையை பார்க்குறதுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை தேடலாம் அந்த வேலைகள் கூட நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ உங்களுக்கு ட்ரைவிங் தெரியும்னு சொல்கிறீங்க ஆக்டிங் டிரைவராக போகலாம் அந்த மாதிரி இதுகளை கூட நீங்கள் பழகிடலாம் ஏதோ ஒரு வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது இருக்கலாம் இப்போ அதுக்காக இங்கே வந்து நீங்கள் வேலை செஞ்சால் தான் மனசை நிம்மதியாக வச்சிக்கிட முடியும் அப்படிலாம் ஒன்று கணக்கு கிடையாது மனசு வந்து நீங்கள் பிடிச்சி வைக்கலன்னா அது பாட்டுக்கு ஆறாக ஓடிடும் நீங்கள் வேலை செஞ்சால் தான் ஆறு ஓடும் மாதிரி இல்லை வேலை செஞ்சாலும் செய்யலனால அது ஆறாக தான் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் குறுக்க கைவிடாமல் இருந்தா சரி தான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி குறுக்க கைவிடாமல் இருந்தோம்னா அதுவுமே குறுக்க கைவிடுறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு செயலுக்காக கைவிடறது தப்பு இல்லை உங்களை நல்லா வச்சுக்கிட்டுறதுக்காக எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது உங்களை மட்டும் தான் கிளத்திக்கு போடணும் நீங்கள் எந்த செயல் ஒண்ணாலும் நீங்கள் கையில் எடுத்துக்கிடுங்க அடுத்து குறை சொல்கிறது கூட அடுத்தவங்ககிட்ட கூட அடுத்தவங்களை கூட குறை கண்டுபிடிச்சிக்கிடுங்க உங்கள்கிட்ட மட்டும் குறை கண்டுபிடிக்கக்கூடாது உங்களை மட்டும் நீங்கள் தப்பு பண்ணாலும் ரைட்டு தான் ரைட் பண்ணாலும் ரைட்டு தானே எடுத்துக்கிடுங்க உங்கள்கிட்ட வந்து குற்றமே கண்டுபிடிக்கக்கூடாது எல்லா செயலுமே இயற்கையினுடைய செயல் இறைவனுடைய செயல்ன்ற மாதிரி எடுத்துக்கிடுங்க உங்களை பொறுத்தளவு மட்டும் சூழ்நிலைகள்லாம் இறைவன் செயல்ட்டு எடுக்க வேண்டாம் சூழ்நிலைகள்லாம் கூட அந்த சூழ்நிலை தான் காரணம் அதை நம்ம மாற்றி அமைக்கணுன்ட்டு முயற்சி பண்ணலாம் உங்களை மாற்றணும்னு முயற்சி பண்ணாதுங்க உங்கள் மாற்றம் வந்து இயற்கையாக தான் நடக்கணும் நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் போராட்டம் தான் இருக்கும் அதனால் உங்களை வந்து இயற்கை கூட்ட எந்த அளவுக்கு இயற்கை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மாத்திரையும் திகிப்பு துறப்பட்டுடலாம் மாத்திரையே தேவைப்படாது